தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்போது இல்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சின்னப்போரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைய தொடங்கி தமிழகத்தில் நோய் பரவல் கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். கேரளா தமிழக எல்லைகளான 17 பகுதிகளில் சுகாதாரத்துறையின் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மழைக்காலம் வருவதால் எங்கும் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை, மர்மமாக காய்ச்சல் நீங்கள் வரவைச்சாதான், மர்ம காய்ச்சல் எதுவும் இல்லை. சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நாடறியும். கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் கூட தமிழ்நாட்டில் வேறு எப்போதுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் மாவட்ட அளவிலான அதிகாரிகள், மாநில அளவிலான அதிகாரிகளுடனான ஒரு கூட்டம் நடத்தி எல்லா இடங்களிலேயுமே இந்த கொசு தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காதவாறு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவது என்பது இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதனால்தான் இப்போ வந்து டெங்கு போன்ற இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது கட்டுப்பாட்டில் இருக்கிறது.